ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சதவீதன் ஆன்லைன் கோச்சிங். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரவ நேரத்தில் எக்ஸாம் நடக்க போதில்லாம என்னென்ன உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஷார்ட்டா பாத்திரலாம் உங்க கையில என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இதை நீங்க உள்ள எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீட் அட்மிட் கார்டை எடுத்துட்டு போகுமா, நீட் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகணும். இதை வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க எடுத்துட்டு போகணும். எது எந்தெந்த பேஜஸ் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது லாஸ்ட் வீடியோல நான் மென்ஷன் பண்ணல, இந்த வீடியோ தெளிவா மென்ஷன் பண்ணிடுறேன் பாருங்க. நீங்க ஹால் டிக்கெட் பிரிண்ட் போடுறீங்களா, அந்த ஹால் டிக்கெட் பிரிண்ட் போடுறது மொத்தம் மூணு பக்கம் இருக்கும். அந்த மூணு பக்கத்தையும் தனித்தனி பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கூடாது, தனித்தனி பேப்பர்ல மூணு ஷீட்டை எடுத்துக்கணும். லாஸ்ட் ஷீட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதுல ஒண்ணுமே கிடையாது. முதல் ரெண்டு ஷீட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுல எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ, ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு பிளஸ் அந்த ஹால் டிக்கெட் எப்படி ஃபில் பண்றதெல்லாம் முன்னாடி ரெண்டு வீடியோ நம்ம வந்து போட்டிருப்போம், சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை கம்பல்சரியா எடுத்துக்கணும். அதுல எப்படி ப்ராப்பரா ஃபில் பண்ண சொன்னோம் அந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமேட்டு கையில ஒரு மூணு போட்டோகிராஃப்ஸ், என்ன போட்டோகிராஃப்ஸ், நீங்க அப்ளிகேஷன்ல என்ன போட்டோகிராஃப் கொடுத்தீங்களோ அது ஹால் டிக்கெட்ல வந்திருக்குள்ள அதே போட்டோகிராஃப், குட்டி குட்டியா மூணு பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துக்கலாம். போஸ்ட் கார்டு சைஸ் பெரிய சைஸ் எடுத்துட்டு போகணுமான தேவையில்லை, சின்ன சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் எடுத்துட்டு போனா போதும். வேலிட் ஐடி ப்ரூஃப், உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு இருந்தா பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தா ஆதார் கார்டு, வாட்டர் ஐடி இந்த வாட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு போலாம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கற எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி கேட்கறது, சார் ஆதார் வெரிஃபைடு வரல சார், என்ன சார் பண்றோம்னா, ஒரு இஷ்யூ இல்ல, நீங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போலாம், உங்களோட அது கவர்மெண்ட் ஐடி தான். அதுல வந்து செக் அவங்க என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா, உங்க போட்டோ செக் பண்ணுவாங்க, அது நீங்க தானு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்க நேம் செக் பண்ணுவாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுவாங்க, உங்க இனிஷியல் செக் பண்ணுவாங்க. இதுக்காக தான் ஆதார் கார்டு தேவைப்படும். எல்லா கவர்மெண்ட் ஐடியிலுமே இது தேவைப்படும். இல்ல சார் எனக்கு வந்து லைட்டா பயமா இருக்குன்னா, டென்த்தோ டுவெல்த்தோ மார்க் ஷீட், அவர் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்தோட எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட், இல்ல கவர்மெண்டால உங்களுக்கு இஷ்யூ பண்ண எந்த ஒரு ஐடி கார்டையும் அக்செப்டபிள் தான். நீங்க கூட அதை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போகலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. உங்களோட செகண்டரி கான்ஃபரன்ஸ்க்காக இதை எடுத்துக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் பாட்டில், ஒரு குட்டி 50 ml கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுல காட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 50 ml ஹேண்ட் சானிடைசர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்கம்மா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான அந்த ஸ்டிக்கரிங்கும் லெட்டர்ஸும் இல்லாத மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில். நீங்க கடையில வாங்கினாலும் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிச்சு போட்டுருங்க. ஸோ எதுவுமே பிரிண்டட் ஆயிருக்கூடாது, லெட்டர்ஸ் இருக்காத மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில். இது மட்டும் தான் நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள எடுத்துட்டு போகணும். மாஸ்க், மற்றபடி கிளவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த முறை நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ல தரல, அதனால நீங்க அது ஒன்றும் நீங்க எடுத்துட்டு போக தேவையில்லை. இந்த அஞ்சு விஷயங்கள் மட்டும் உங்க கையில இருந்தா போதும், வேற எதுவும் இல்லை. சார் பேனா எடுத்துட்டு போகணுமானா, பேனா எடுத்துட்டு போக கூடாது, எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே கொடுத்துருவாங்கம்மா. ஸோ அதையும் நீங்க பயப்பட தேவையில்ல, அது உங்களுக்கு எக்ஸாம் ஹால் தான் கொடுப்பாங்க. நம்ம கையில இது மட்டும் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா எழுதி பார்க்கறதுக்கு பேப்பர் எந்த திங்ஸும் அளவு கிடையாது. மோதிரம், செயின், அதெல்லாம் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எதுவுமே உங்க கையில நீங்க எடுத்துட்டு போக கூடாதுமா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க கொண்டு போக வேண்டிய திங்ஸ். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்மா.